நான் டாக்டர் கந்தசாமி, இருதய நோய் தடுப்பு நிபுணர். இப்போ ஏன் இருதய நோயை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, உலகத்திலே அதிகப்படியான மக்கள் இறந்து போவதற்கு மாரடைப்பு தான் காரணமானது. அது குறிப்பாக மாரடைப்பு வாய்ப்பு மற்ற இனத்தவர்களை காட்டிலும் இந்தியர்களுக்கு அதிகமாக இருக்குது. மேலும் இளம் வயது மாரடைப்பு, 40 வயதுக்கு கீழே வரக்கூடிய மாரடைப்பு இந்தியர்களுக்கு அதிகம். மாரடைப்பினால் இறந்து போகக்கூடிய விகிதமும் இந்தியர்களுக்கு அதிகம். ஸோ மாரடைப்பு பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு எல்லாமே அதிகம்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாம் மாரடைப்பை எவ்வாறு தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நாம் மாரடைப்பு ஒரு வாய்ப்பை வெகுவாக குறைச்சிக்கலாம். மேலும் மாரடைப்பு வந்து சிலருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் வரலாம். இப்போ மாரடைப்பு வந்தோடனே எல்லா நோயாளியும் உயிரோடு மருத்துவமனைக்கு வர்றதில்லை. நிறைய பேர் மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாரடைப்பினால் இறந்து போயிடுவாங்க. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறப்பவே மாரடைப்பினால் சில பேர் இறந்து போயிடுவாங்க. ஆகவே தான் மேலும் நான் வலியுறுத்துறது என்னென்னா, மாரடைப்பை தடுத்துக்கிறது பெட்டர். இப்போ மாரடைப்பு எப்படி வருதுன்னு பார்த்தா, இப்போ ஒரு டிபின்னா ஒரு நோய் கிருமி மூலம் வருது. அது மாதிரி இது ஒரு காரணத்தினால் வர்றதில்லை. இப்போ நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்கரை நோய் இருந்தால் மாரடைப்பு வரும். அப்போ மாரடைப்புக்கு சக்கரை நோய் ஒரு காரணம். இந்த காரணங்களை வந்து தூண்டும் காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னுடைய அளவு, மொத்த அளவு எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்தான் மாரடைப்பு வாய்ப்பு அமையுது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தூண்டும் காரணிகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மாற்றக்கூடியவை, மற்றொன்று மாற்ற முடியாதவை. மாற்ற முடியாதவையில் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், குடும்ப நபர்களுக்கு யாருக்காவது மாரடைப்பு இருந்ததுன்னா மற்ற நபர்களுக்கு மாரடைப்பு வாய்ப்பு அதிகம், அது மாற்ற முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன இந்திய இனத்துக்கு மாரடைப்பு வாய்ப்பு மற்ற இனத்தவர்களை காட்டிலும் அதிகம். அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்களை விட மாரடைப்பு வாய்ப்பு அதிகம். வயது கூட கூட மாரடைப்பு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த நாடு வயது ஆண்களுக்கான அதிகம், இந்திய இனம் குடும்ப நபர்களுக்கு இருத்தல், இது நாளும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய காரணிகளை பார்த்தா சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொழுப்பு சத்து நோய், புகைப்பழக்கம், அதிகமான மதுப்பழக்கம், சோம்பேறித்தனமான வாழ்க்கை, உடற்பயிற்சி இல்லாமை, முறையற்ற உணவு, மன அழுத்தம், இது எல்லாமே மாற்றக்கூடிய காரணிகள். ஸோ தடுப்பு திட்டம்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு மெடிசனை கொடுத்து அல்லது ஒரு மெத்தட் மூலம் மாரடைப்பு வாய்ப்பு குறைக்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த 10 காரணிகளிலும் மாற்றக்கூடிய காரணிகளில் 10 அளவு எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு மருத்துவ ஆலோசனை, சில எப்படி டயட் எடுத்துக்கிறது, இப்போ உடற்பயிற்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஆலோசனையும் வழங்குவாங்க. ஸோ இது மூலம்தான் மாரடைப்பை நாம் குறைச்சிக்க முடியும். இது ஒன்றும் ஒரு மேஜிக் புல்லட் மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய கடுமையான முயற்சி மூலம்தான் அதை குறைக்க முடியும். முதல்ல இந்த இதை எடுத்துக்குவோம், அதாவது காரணிகள் எடுத்துக்கிட்டால் கொழுப்புச்சத்து நோயும் சரி, இரத்த கொதிப்பு, சக்கரை நோய், இந்த மூணும் மருத்துவர்கள் மூலம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ முதல்ல வந்து இந்த தடுப்பு திட்டத்தில் முதல் கட்டமாக உங்களுக்கு வந்து இந்த 10 காரணிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர் ஆலோசனை வந்து சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, கொழுப்புச்சத்து மூணுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். அப்புறம் நீங்கள் சில மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அதில் என்னென்ன வரும்னா, ஒன்று வந்து நீங்கள் புகைப்பழக்கம் மதுப்பழக்கத்தை அறவே விட்டுறணும். அப்புறம் முறையான உடற்பயிற்சி எடுத்துக்கணும். உணவு பழக்கத்தை முறையான உணவு பழக்கமாக மாற்றிக்கணும். மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும்.
ஸோ இது மருத்துவமனைக்கு வர்றப்ப உங்கள் காரணிகளை எல்லாம் கண்டறிஞ்சு உங்களுக்கு என்னென்ன இருக்குங்கிறத வச்சு அந்த நோய் இருந்ததுன்னா மருத்துவர் வந்து அதுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எப்படி இருந்துக்கணும், எப்படி அந்த சக்கரை நோயோ கொழுப்பு சத்தோ ரத்த கொதிப்பு இருந்தால் எப்படி அதை குறைக்கணும்னு சொல்லுவாங்க. மீதி இப்போ உடற்பயிற்சி சரியாக எடுத்துக்காமல் இருந்தால் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு உடற்பயிற்சியினுடைய நன்மைகள் என்ன, எப்படி செய்யணும்னு சொல்லுவார். அதே மாதிரி உணவு ஆலோசகர் வந்து உங்களுக்கு முறையான உணவு என்ன, எதை எதை சாப்பிடணும், எதை எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மன அழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகா, தியானம் அது போன்ற ஆலோசனைகள் வழங்கப்படும். ஸோ இது மூலம்தான் நாம் மாரடைப்பு வாய்ப்பை குறைக்க முடியும். ஸோ மருத்துவமனைக்கு வர்றப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன தூண்டும் காரணிகள் இருக்குது அப்படிங்கிறவரு சொல்லுவாங்க, எப்படி குறைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போவே வந்து இருதயத்தினுடைய திறனையும் பரிசோதிச்சுருவாங்க. அதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது. எக்கோ டெஸ்ட் பண்ணுறப்ப இருதய தசை அசைவு தெரிய வரும். அப்புறம் ட்ரெட்மில் ஒரு டெஸ்ட் பண்ணுறப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த உடற்பயிற்சி, அதாவது ட்ரெட்மில் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வேகமாக நடக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி இருதய துடிப்பு, அந்த இசிஜி வித்தியாசங்கள் என்ன காட்டுது, அது இவருக்கு மாரடைப்பு வாய்ப்பை தூண்டுற மாதிரி வருமா வராதாங்கிறத மருத்துவர் கணிச்சுக்குவார். ஒரு கால உங்களுக்கு அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்லேயே ஸ்ட்ராங் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது மாரடைப்பு வாய்ப்பு வருவதற்கு அதிகமான ஒரு தோற்றத்தோடு அந்த இசிஜி சேஞ்சஸ் வந்தால் உங்களுக்கு அப்போவே ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜியோ பிளாஸ்டியோ பைபாஸோ சஜஸ்ட் பண்ணுவாங்க, அது தனி அது வேறு. ஸோ இந்த மாதிரி தூண்டும் காரணிகளை அனலைஸ் பண்ணுறது, நம்முடைய இருதயத்திறனை தெரிஞ்சுக்கிறது, இது மூலம்தான் நம்ம மாரடைப்பிலிருந்து அந்த வாய்ப்பிலிருந்து குறைச்சிக்க முடியும்.